மார்ஸ்ல சூரியன் என்ன கலர்ல உதிக்கும் என்ன கலர்ல மறையும் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஐபேட்ல இதுக்காக கால்குலேட்டர் வைக்க மாட்டாங்க. பெண்ணோட மூடியை கடிக்கிறவங்கல ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் செத்து போறாங்களா? மனிதனுடைய உடம்புல இருக்கிற எலும்புகள்ல எந்த எலும்பு ஸ்ட்ராங்கான எலும்பு என்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே அழகான பெண்ணை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கோல்கேட்டோட விளம்பரத்தை இதுக்காக இந்த நாட்டுல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, மனிதர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள பிடிச்சு ஜெயில வைப்பாங்க. அதே போலவே இத்தாலி, யூரோப், யுஎஸ்ல இருக்கிற ஒரு சில இடங்கள்ல பூச்சி, மிருகங்கள், பறவைகள் எது தப்பு பண்ணாலும் அதுங்கள பிடிச்சு ஜெயில வைப்பாங்களாம். அதுல ஒண்ணுதான், இத்தாலியில ஒரு முறை ஒரு வெட்டுக்கிளி ஒரு பெயிண்டிங் மேல வந்து உட்கார்ந்ததுனால அந்த வெட்டுக்கிளியை பிடிச்சு ஜெயில போட்டு அதுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆயுள் தண்டனை ஒரு மாசம் தான் நீடிச்சு, ஆனா ஒரு மாசத்துலயே அந்த வெட்டுக்கிளியும் செத்து போச்சு. நம்பர் 19, பூமியில சூரியன் உதிக்கிறது மறையிறது எல்லாமே ஆரஞ்சு, ரெட், எல்லோ மாதிரியான மூணு வித்தியாசமான கலர்கள்ல தெரியும். ஆனா நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மார்ஸ்ல சூரியன் உதிக்கிறது மறையிறது எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்குமாம். நம்பர் 18, பிரெக்னன்ட் லேடிஸோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தனா அது வயித்துல இருக்கிற குழந்தையும் பாதிக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல நம்ம பெருசா கண்டுக்கிடாத சாதாரண பல்லு பிரச்சனை கூட வயித்துல இருக்கிற குழந்தையை பாதிக்குமாம். எக்ஸாம்பிளுக்கு வாயில இருக்கிற ஊன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொத்த பல்லா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் குழந்தைகளை பாதிக்குமாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நம்பர் 17, இதுவரைக்கும் வரலாற்றிலே இருந்த பயங்கரமான லீடர் யாருன்னு சொல்லணும்னா அது ஹிட்லரா தான் இருக்கும். இந்த ஹிட்லருக்கு பிளாக் கலரா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி ரொம்ப ஒத்து போகாதாம். அதனாலே யுஎஸ்எஸ் இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஹிட்லரோட சாப்பாட்டுல ஃபீமேல் ஹார்மோன கலந்திருக்காங்க. எதுக்காகனா இதை சாப்பிட்டாது இவரு பொண்ணுங்களை பத்தி யோசிப்பாருன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா நடந்தது என்னன்னா இவங்க கலந்த அந்த ஃபீமேல் ஹார்மோன் ஹிட்லர் மேல வேலையே செய்யலையாம். நம்பர் 16, இப்ப நீங்க 13-19 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு டீனேஜரா இருந்தா இந்த டைம்ல உங்களுடைய ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் பொருட்கள் மட்டும் சேஞ்ச் ஆகாதான் உங்களுடைய கேரக்டரும் சேஞ்ச் ஆகுமா. இந்த டீனேஜ் வயசுல தான் நம்ம எப்படி நம்ம கேரக்டர், எப்படி நம்ம செய்யற விஷயங்கள் நல்லதா கெட்டதா என்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த டீனேஜ் வயசுல நம்ம நம்மளை எப்படி உருவாக்குறோமோ அதுதான் எதிர்காலத்துல நம்ம ஹேபிட்டாவும் இருக்க போகுது. ஏன்னா டீனேஜ் வயசுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றதோ இல்ல கேரக்டரை சேஞ்ச் பண்றதோ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால உங்க எதிர்காலத்தை அழகா மாத்தணும் நினைக்கிறீங்கன்னா அதை உங்க டீனேஜ் வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிட்காயின் அண்ட் ஸ்டாக்ஸ் மாதிரியான இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக சரியான பிளாட்ஃபார்மை தேடிட்டு இருக்கீங்கன்னா பாக்கெட் ஆப்ஷன் ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இதுல உங்களுக்கு ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாப்ட் மாதிரியான 100 அதிகமான அசெட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சியான பிட்காயின், லைட்காயின், எத்தீரியம் மாதிரியான விஷயங்களும் இதுல இருக்குது. இதுல நீங்க கரன்சி, சில்வர், கோல்டு மாதிரியானதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க ட்ரேடிங்க கத்துக்கிறதுக்காகவும் புதுசு புதுசா ஸ்ட்ராட்டஜிஸ கத்துக்கிறதுக்காகவும் $10,000 மதிப்புள்ள ஒரு டெமோ அக்கௌண்டையும் தர்றாங்க. இதுல உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ஆப்ஷனும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல உங்களுக்கு மோபிக்விக், ஏர்டெல் மணி, போன் பே மாதிரியான வாலெட் ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மினிமம் $1 அதாவது ₹75 இருந்தே உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்கெட் ஆப்ஷன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 15, இவரோட பேரு தான் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் தான் யுனைடெட் ஸ்டேட்ட கண்டுபிடிச்சவங்கல ஒருத்தர். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட், இன்வென்டர், ரைட்டர், பிலாசபர் மாதிரியான மல்டி டேலண்ட் உள்ளவர். இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் நிறைய புக்ஸ் எழுதி இருக்கிறார். அவருடைய புக்ஸும் ரொம்பவே ஃபேமஸாவும் இருக்குது. அதுல அவர் எழுதின ஒரு புக்கோட பேர் தான் ஃபார்ட் ப்ரவுட்லி, அதாவது பெருமையுடன் கொசு விடுங்கள். இந்த புக்ல அவர் கொசு விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது என்கிறத ஒரு புக்காவே எழுதி வச்சிருக்காரு. நம்பர் 14, 2015 வரை எகிப்துல ஆட்சி பண்ண பிரசிடென்ட் யாருமே முழுமையா ஆட்சி பண்ணதே கிடையாதாம். பாதியில ஏதாவது தப்பு பண்ணி அரெஸ்ட் ஆயிருவாங்களாம், இல்ல பதவியில இருக்கும் போதே செத்து போயிருவாங்களாம். இந்த மாதிரியே தான் 2015 வரை நடந்திருக்குது. நம்பர் 13, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற டைம்ல நோட்ல எழுதும் போது பெண்ணோட மூடியை கடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி மூடியை கடிக்கும் போது திடீர்னு தெரியாம மூடியை விழுங்கி கழுத்துல சிக்கி 100 அதிகமானவர் ஒரு வருஷத்துக்கு செத்து போறாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னா இதை விடுறதே நல்லது. நம்பர் 12, 2012 அமெரிக்கால ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல மக்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சன் என்னன்னா பூமி சூரியனை சுத்தி வருதா இல்ல சூரியன் பூமியை சுத்தி வருதாங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு 26% தவறான பதில தான் சொன்னாங்களாம். அதாவது 26% சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்பர் 11, ட்ரெயின்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன டனலையாவது கிராஸ் ஆகி போயிருப்பீங்க. இந்த மாதிரியான ரயில்வே டனல் மேக்ஸிமம் எவ்வளவு பெருசா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே டனல் 57 நீளமானதாம். இந்த டனல் இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் நடுவுல இருக்குது. இந்த டனல முழுசா கட்டி முடிக்கிறது கிட்டத்தட்ட 17 ஆயிச்சாம். நம்பர் 10, ஒரு முழுசா வளர்ந்த மனிதனுடைய உடம்புல 206-213 எலும்புகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகங்கள்ல இருக்கிற எலும்புகள்லயும் எந்த எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை நிறைய ஒரு கை காலா இருக்கும் நினைக்கலாம். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ராங்கான எலும்பு நம்ம முகத்துல இருக்கிற தாடை எலும்பு தான். நம்பர் 9, உலகம் முழுவதும் கோல்கேட் என்கிற பேர்ல ஃபேமஸா இருக்கிற கோல்கேட்டோட விளம்பரத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த கோல்கேட்டோட விளம்பரம் எந்த நாட்டுல ஓடினாலும்
இருந்தாலும் ஸ்பெயின் நாட்டில் ஓடவே ஓடாதாம். அதுக்கு காரணம் என்னன்னா, கோல்கேட்டை ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கோ ஹேங் யுவர் செல்ஃப் என்கிற மீனிங் வருமாம். அதாவது இதோட அர்த்தத்தை தமிழ்ல பார்த்தோம்னா ஒன்ன நீயே தொங்க விட்டுக்கொண்டு வரும். அதனால கோல்கேட்டோட ஆடே ஸ்பெயின் நாட்டில் பேன் பண்ணிட்டாங்களாம். நம்பர் 8, ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ரோபோட் அந்த சயின்டிஸ்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த சயின்டிஸ்ட் அந்த ரோபோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஃபியூச்சர்ல நீங்க மனிதர்களை கொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ரோபோட், கொல்லலாம் மாட்டோம், மனிதர்களை அடிமைப்படுத்தி வைப்போம்னு சொல்லி இருக்குது. உடனே அந்த சயின்டிஸ்ட் அந்த ரோபோட்டை அடிச்சு உடைச்சிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டே நிறுத்திட்டாரு. ஆனா இப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை தான் மனிதர்கள் ரொம்ப தீவிரமா உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஃபியூச்சர்ல ரோபோட் உலகத்தை ஆளுமா ஆளாதான்னு சொல்லி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது. நம்பர் 7, நாசாவோட ரீசர்ச் அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்குது. அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு ரீசர்ச்சுக்காக நாசா 27 குரங்களை வளர்த்திருக்காங்க. அந்த குரங்கள் மேலதான் நாசா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆனதும் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வந்திருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக நாசா ஒரே நாளையில 26 குரங்களை கொன்னிருக்காங்களாம். ஒரே ஒரு குரங்கு தான் மிச்சம் உயிரோட இருந்திருக்குது, அதுவும் இப்போ இருக்குதா என்கிறது தெரியாது. நம்பர் 6, பழைய டிஸ்னி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கேரக்டருமே கையில கிளவுஸ் போட்டிருக்கும். இந்த கிளவுஸ் போடுற விஷயம் சும்மா கிடையாது, இதுல தான் பழைய டிஸ்னி கார்ட்டூன் கிரியேட் பண்றவங்க ஸ்மார்ட் வர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு கார்ட்டூனை கிரியேட் பண்ணும்போது ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதை விடவும் கையில இருக்கிற ஃபிங்கர் மூவ்மெண்ட் டீடைலா கொடுக்கறதும் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால ஃபிங்கர் மூவ்மெண்ட்ல அதிகமான நேரத்தை செலவழிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளா கிளவுஸ் போட்டு விட்டுருவாங்க. நம்பர் 5, பெண்களுக்கு அதிகமா கோவம் வருமா இல்ல ஆண்களுக்கு அதிகமா கோவம் வருமா என்கிறத பார்த்தோம்னா அதோட ஆன்சர் ஆண்களா தான் இருக்கும். இந்த கோவம் வர்றதை பேஸ் பண்ணி சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு வாரத்துக்கு 5 தடவை தான் தலைக்கு மேல கோவம் வருமா, அதே நேரத்துல ஆண்களுக்கு பார்த்தோம்னா ஒரு வாரத்துல 9 தடவை தலைக்கு மேல கோவம் வருமா. நம்பர் 4, ரொனால்ட் ரீகன், இவர் தான் அமெரிக்கால 40th பிரசிடண்டா இருந்திருக்காரு. அமெரிக்காவை எல்லாத்த விடவும் அதிகமா டெவலப் பண்ணி கொண்டு வந்தவரும் இவர் தான். 1984 ரொனால்ட் ரீகன் ஆட்சியில இருந்த காலத்துல ஒரு பையன் இவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறான், எங்க அம்மா என் ரூம பார்த்து ஒரு குப்பை தொட்டின்னு சொல்றாங்க, அந்த குப்பையை சுத்தம் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு லெட்டர்ல எழுதியிருக்கிறான். அந்த லெட்டருக்கு ரொனால்ட் ரீகன் அந்த அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பவர் இல்லைன்னு சொல்லி ரீப்ளையும் பண்ணிருக்கிறாரு. நம்பர் 3, அமேசான் காடுகள்ல வாழ்ந்துட்டு வர்ற பிளாட்டிட் பேன்தோப்பர் நிம்ப் என்கிற இந்த பூச்சிகளை பாருங்க. இந்த பூச்சிகளை பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். ஏன்னா இந்த பூச்சிகளை பாக்குறதுக்கு பாப்கார்னுக்கு கால் முளைச்சு ஓட்டின மாதிரி இருக்கும். இந்த பூச்சிகளை ரொம்பவே ரேரான பூச்சிகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. நம்பர் 2, இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் அழகான பெண் யாருன்னு கேட்டா உடனே எல்லாருமே ஏதாவது ஒரு ஹீரோயினோட பேரை சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் அழகான பெண் இவங்க தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இவங்களை விடவும் எவ்வளவோ அழகான பெண்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சயின்டிபிக்கலி 94% இவங்களோட முகம் தான் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குதாம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களை விடவும் இவங்களோட மூக்கு வாய் கண்கள் எல்லாம் தான் பர்ஃபெக்டா இருக்குதாம். இவங்களோட பேரு பெல்லா ஹதீத். நம்பர் 1, நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனா இருந்தாலும் சரி இல்ல நார்மல் பேசிக் மொபைலா இருந்தாலும் சரி அதுல கால்குலேட்டர் என்கிற ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆப்பிள் ஐபேட்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கால்குலேட்டர் என்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு காரணத்தினால இன்னும் கால்குலேட்டர் வைக்காம இருக்கிறாங்க. அது என்னன்னா, முதல்ல ஆப்பிள் கம்பெனி ஐபேட உருவாக்கும் போது ஐபேடோட சாப்ட்வேர் தயாரிக்கிற பொறுப்பை ஸ்காட் ஃபாஸ்டல் என்கிறவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஐபேடுக்கான சாப்ட்வேரையும் அவர் சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி அதுல ஒரு கால்குலேட்டரும் வச்சாரு. அந்த கால்குலேட்டரோட டிசைன் ஆப்பிள் ஐபோனை விடவும் அட்வான்ஸ் மாடல்ல இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஐபேட் லான்ச் ஆகுறதுக்கு 3 வாரம் முன்னாடி தான் ஆப்பிளோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த கால்குலேட்டரை நோட் பண்ணியிருக்காரு. அந்த கால்குலேட்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காதனால ஐபேடை விட்டே அந்த கால்குலேட்டரை நீக்க சொல்லிட்டாரு. ஐபேட் லான்ச்சிங்கோட 3 வாரத்துக்குள்ள புதுசா ஒரு கால்குலேட்டரை டிசைன் பண்ணி வைக்கிறதுக்கும் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஐபேட் லான்ச்சிங்கோட டேட்டையும் மாத்தி வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதனாலே கால்குலேட்டர் இல்லாமலே ஐபேட லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கால்குலேட்டர் பிரச்சனை அதோட முடியல. அதுக்கப்புறமா 250 தடவை ஸ்டீவ் ஜாப்ஸ் கால்குலேட்டரை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 2011 ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அவருக்கு அப்புறமும் இத்தனை வருஷாகியும் ஐபேடுக்கான சரியான ஒரு கால்குலேட்டர் இன்னும் வைக்கப்படல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆப்பிள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிராண்டா இருக்கிற காரணம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பாக்கெட் ஆப்ஷன் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.